Sound up for us, sound up for us. 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 இப்ப ஏன் நிச்சயம் ஜட்டிக்குள்ள நெத்திலி மீனை போட்ட மாதிரி இந்த துள்ளு துள்றான் தெரிய மாட்டேங்குதுப்பா. அதான் பிரதீப் உள்ள இருக்கிற வரைக்கும் உமன் சேஃப்டிக்கு பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னைக்கு அவன் வெளியில போனானோ அன்னையிலேருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சில பேர் பாடா போடுறாங்க. அதாவது இப்போ இது அர்ச்சனா அப்படின்றதுனால வந்து ஈஸியா அடிச்சு போடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு போல. அதிகபட்சம் அந்த பிள்ளை என்ன பண்ணும், அழுகும், அழுகட்டும், அதனால நமக்கு வேணும் ஓடணும். ஆத்தாடியனால இங்க இருக்க முடியலன்னு பிக் பாஸ் கேமரா முன்னாடி போய் கதறணும், அதைத்தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது அப்படியே யூ டர்ன் எடுத்து இந்த பாபா படத்துல ரஜினி எடுப்பாப்ல இல்ல, நான் இங்கதான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு வைங்கள. ஒருவேளை அதாவது இந்த நிக்சனுக்கு எதுல ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, இந்த ஃபுல்லா அர்ச்சனா பிள்ளை இருக்குல்ல, அது ஐஸா போட்டு குத்து குத்துன்னு குத்தி, அதனால அங்கே கொஞ்சம் வலிச்சு இன்னும் என்ன நிக்சியம் வெடிச்சு இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு வைங்களேன். பட் இது கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாயான்னு ஒன்று இருக்குல்ல, இந்த மாயா அது வாயா இல்லை அது வாயா இல்லை பேயான்னு கேட்குற மாயா அது இருக்கிறது. சத்தியமா ஏன் எத்தனை பேருக்கு அதை பாடுகிறப்ப கூப்பிட்டு வச்சு கீழே முங்கும் முங்கும் குத்தணும் போல இருக்குது, அது ஏன் அந்த இரிட்டேட் ஆகுதுன்னு தெரியல. உண்மையில இது வரைக்கும் வந்தவங்கலையே இது வனிதாக்காவை பார்க்குறப்ப கூட எங்களுக்கு இந்த ஃபீலிங் வரலப்பா. ஆனால் இதை பார்க்குறப்ப பல்லு வளர்க்குறதுக்கு ப்ரெஸ்ஸு தானே கேட்டுச்சா அந்த அம்மா விசித்திரா, இல்லை தீபாவளிக்கு ஏதாச்சும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேட்டுச்சா? ப்ரெஸ்ஸை கேட்டால் கொடுக்க வேண்டிய கை இருக்குது வாய் இருக்குன்றதுனால அசிங்க அசிங்கமாக கேட்டால் பரவாயில்லையா? எது அதுக்கு எதாவது யூஸ் பண்ணணும் அது அவங்களுக்கு தெரியும், அவங்க யூஸ் பண்ணிப்பா, கேட்டதை கொடுக்க வேண்டியதான் லொட்டாக போச்சு. அதுக்கப்புறம் இடையில பாவம் இந்த விக்ரம் வேறு, அந்த விக்ரம் தான் அப்படி பண்ணாருன்னா இந்த விக்ரம் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. வாண்டடாக வந்து வாங்கி கட்டிக்கிட்டு பேசாமல் போயிட்டான். போயிரு, நீ இந்த வாரம் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு அந்த அம்மா அடிச்சு அமுச்சு விட்டுச்சுருவீங்களே. இதில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஜோபிகா, அதுக்கு ஜோபிகான்னு வைக்காம கூவிக்கான்னு வச்சுக்கோங்க. இல்லை அதான் என்ன கூவு கூவுது சொன்னாலும் சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு 19 வயசு தான், 91 வயசு தான் என்ன 19 வயசு தான், வயசுக்கு ஏற்ற இது உன்ட்ட இல்லையம்மா மரியாதை. ஏன்னா வளருது பாவம், அதை சொல்லி தப்பு இல்லை. அது வீட்டில் எப்படி பார்த்து வளர்ந்துருக்க, வனிதாக்காவுக்கு எல்லா உரிமையும் உண்டு உண்மையிலேயே. ஏன்னா வனிதாக்கா அங்கே பேசுகிறப்போ இதுக்கு முன்னாடி இந்த சீசனில் பேசுனப்போ அவங்களும் ஒரு ஸ்டேஜில் வச்சு பார்க்க முடியுது. உன்னையெல்லாம் பெரிய மனுஷனை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதாவது வந்த புதுசில் எல்லாரும் ஆகா ஓகோன்னு அந்த பிள்ளைய பார்த்து பயங்கரமாக இது பண்ணாங்க. எங்கே இந்த மாதிரி ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சு வளங்க பார்ப்போம், வளர்த்துருங்க நான் ஒருத்தருக்கு. உண்மையிலே வனிதாக்காவுக்கு தான் பெரிய பாராட்டு கொடுக்கணும் இதுக்கு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாரும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பேர் விசித்ராவையும் அர்ச்சனாவையும் டார்கெட் பண்ணி அடித்து அமுச்சு விட்டுறணும். ஏன்னா விட்டால் நம்மளை அமுச்சிருவாங்கன்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. நாம் இந்த வீட்டில் இருக்கணும்னா அவங்க இந்த வீட்டிலேருந்து முதல்ல கிளம்பி ஓடணும். இந்த வாரம் ஆண்டவர் ஒருவர் வழக்கம் போல் ஏதாச்சும் ஒன்று ஏன் ரெக்கார்டை கொடுத்து ரெண்டு பேரையும் அமுச்சு விட்ருங்க, எதுக்கு சனிக்கிழமை வெயிட் பண்ணிட்டு? உங்களுக்கு பிடிக்கல இல்லை அவங்க ரூல்ஸை மீறுறாங்க இல்லை, அவங்க ரூல்ஸை மீறுறாங்கன்னா அப்போ இவங்க யார்? ஆனால் இவங்கள யாரையாவது அமுச்சிங்கன்னா நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கு. எதுக்கு பொண்ணு பார்க்க போகிறப்ப பூர்ணிமா உணவு பிடிக்குமா அப்படியே முடிச்சிடலாம், மாயா பிடிக்குமா போவே வேண்டாம், அது ஜோபிகா பிடிக்குமா பேசாமல் நீ சாமியாராக போயிடலாம். இல்லை அந்த மாதிரி நல்ல எக்ஸாம்பிள்லாம் பிக் பாஸில் நிறையா இருக்குது, அதனால் அவசியம்